வணக்கம். நாளை முதல் அமலாகும் முக்கிய மூன்று அறிவிப்புகள். இனி இது கட்டாயம் தேவை. முக்கிய தகவல். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான பாடத்திட்டம் குறைப்பு விவரம் விரைவில் வெளியிடப்படும். பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தகவல். பள்ளி வரும் 16ஆம் தேதி திறக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கருத்து கேட்பு கூட்டம் வந்து ஒரு 10,000 பள்ளிகளை இன்று தொடங்கிவிட்டது. நவம்பர் 11ஆம் தேதி இதற்கான பதில் கிடைக்கும், பள்ளிக்கூடம் திறக்குமா திறக்காதா என்பது பற்றி. ஆனால் அதற்குள் பாடத்திட்டம் குறைப்பு விவரம் விரைவில் வெளியிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 1 முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 40%, 11-12ஆம் வகுப்புகளுக்கு 30% பாட அளவு குறைக்கப்பட்டுள்ளது. அதாவது முக்கிய பகுதிகள் வந்து குறைக்கப்படாமல் கூடுதலான தகவல்கள் மற்றும் எக்ஸ்ட்ரா தகவல்கள் இது போன்ற சில விஷயங்கள் மட்டும் குறைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் நாளை தியேட்டர் திறக்கப்பட இருப்பதால் பழைய படங்களுக்கு டிக்கெட் புக்கிங். தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் கரெக்டான பேச்சுவார்த்தை இன்னும் முடிவுக்கு வரலை. அதனால் புது படங்கள் வராது அப்படிங்கிறதுனால பழைய படங்களுக்கு டிக்கெட் புக்கிங் நடைபெறுது. ஸோ தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. ஊரக வளர்ச்சித்துறையில் 777 காலியிடங்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களும் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ வேலைவாய்ப்பு சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு மை வேலை 100 யூடியூப் சேனல் பாருங்கள். டிப்ளமோ சிவில் படித்தவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வேலை. கொரோனா பரவல் கட்டுப்படுத்தப்பட்டது, தமிழகத்தில் இனி முழு ஊரடங்கு தேவையில்லை என்று தலைமைச் செயலாளர் நேற்று கோவையில் பேட்டியளித்துள்ளார். பல்வேறு மாவட்ட வாரியாகவே ஊர்காவல் படை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க. நெல்லை, தென்காசி, பெரம்பலூர் இந்த மாதிரி பல்வேறு மாவட்ட வாரியாக எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஊர்காவல் படைக்கு பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிச்சுக்கோங்க. நாடு முழுவதும் அனைத்து 4 சக்கர வாகனங்களுக்கும் ஜனவரி முதல் ஃபாஸ்டேக் கட்டாயம் என மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது.